நாங்கள் ரியாத்துலேருந்து மாசல்லா கேம்லேருந்து பேசுகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம். 23 பேர் இருக்கிறோம். நாங்கள் காசு பிரச்சனையிலையும் இருக்கிறோம். தமிழ் நாங்கள் தமிழாளுங்க. மற்றவங்க ஒரு 9 பேர் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லாத ஆளுகள். என்னென்னு கேட்டால் எங்களுக்கு சம்பள பிரச்சனை. நான் வந்து இப்போ இந்த கேம்ப்க்கு 2 7 நான் இங்கே வந்தேன். இப்போ எல்லாருமே 1 வருஷம் 3 மாதம் 8 மாதம் 9 மாதம் இப்படி எல்லாருமே இருக்கிறோம். எங்கள் பிரச்சனை யார் பார்க்குறாங்க இல்லை. எங்களுக்கு புள்ளா குட்டி இருக்குது. நானும் எங்களோட பிள்ளைகளை போய் பார்க்கணும். எங்களுக்கு இங்கே வயிறு குழந்தைத்தான் நாங்களும் வந்தோம். இந்த காசுக்காகத்தான் நாங்கள் இப்படி போராடுறோம். எங்களோட பிள்ளைகளை பார்க்கணும், எங்கள் தாய் தப்பு பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் துடியாக துடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். தயவு செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காங்கிறதுக்காகத்தான் இந்த பிரச்சனையை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். இந்த கடவுள் உங்களுக்கு கிருபை புரியணும், உங்களுக்கு நல்லது பார்க்கணும்னா இந்த ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்லதை தேடி கொடுப்பீங்கன்னு சொல்லித்தான் உங்கள்கிட்ட மிக தாழ்மையுடன் கேட்குறோம். எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. மகேஸ்வரி பேசுறேன் சார். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கு சார். எனக்கு நான் 3 வருஷம் சவுதியில வந்து வேலை செஞ்சாரு. எனக்கு ஒரு முடிவு சொல்றாங்களே சார். நான் 13 வருஷமா சவுதி அரேபியாவில் இருக்கேன். 2005 வந்த புள்ள ஒன்று. எனக்கு எந்த முடிவும் இல்லை சார். நான் நாட்டுக்கே போய் வந்த புள்ள இல்லை. என்னை எப்படியாவது எங்கள் அம்மா அப்பாட்ட கொண்டு விடுங்க சார். அது ஒன்று தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். என் நாட்டு கேட்டுங்கன்னு தான் நான் கேட்குறேன். என்னை நாட்டு கேட்டுங்க சார். எனக்கு சம்பளம், 13 வருஷம் சம்பளமே எனக்கு இல்லை சார். நான் பாபா வீட்டிலருந்து இது உங்களுக்கு வர்றதுக்கு பெரும்பாடு பட்டவன். என்னை எப்படியாவது நாட்டு கேட்டுங்க. 13 வருஷம் நான் எங்கள் அம்மா அப்பாவே பார்க்கலை, பேசலை, ஒன்றுமே இல்லை. இப்போ தான் நான் 1-4 மாதமாக எங்கள் வீட்டோட நான் பேசுகிறேன். என்னை எப்படியாவது நாட்டு கேட்டுங்க சார். அது ஒன்று தான் நான் கேட்குறேன். எனக்கு சம்பளம் இல்லாட்டி பரவாயில்ல, என்னை நாட்டு கேட்டுங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் நாட்டுக்கு வரணும். வணக்கம் சார். நான் வந்து 8 வருஷமும் 4 மாதமும் ஒரே கப்பில் வீட்டில் நான் வேலை செஞ்சேன். எனக்கு சம்பளமே கொடுக்கல. எனக்கு 8 வருஷத்துக்கு ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லை, நான் கல்யாணம் முடிக்காது. எனக்கு இப்போ வருத்தம், சம்பளம் கொடுக்கல. என்னை ரோட்டில் கொண்டு வந்து விட்டு சரியான மாதிரி குடும்பப்படுத்தினாங்க. எனக்கு இப்போ வருத்தம், ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கேன். தயவு செஞ்சு எங்கள் சகோதரரோட கொண்டு சேருங்க சார். சரிண்ணா சார், நான் வந்து 14 வருஷம் சார். நான் 2004 4 மாதம் 11 நான் சவுதிக்கு வந்தேன். எனக்கு 400 சம்பளம் படி சார். இந்த 14 வருஷமும் நான் வேலை செஞ்சேன். எனக்கு நான் சம்பளம் கொடுக்காதபடியா நான் வீட்டை விட்டு பாஞ்சு போலீஸுக்கு போய் போலீஸில் தம்ம மற்றபடி எம்எல்ல 6 மாதம் இருந்தேன். அங்கேருந்து இங்கே விட்டாங்க, கொண்டாந்து விட்டாங்க. இங்கே வந்து 11 மாதம் சார். எனக்கு சம்பளமும் இல்லை. நான் 4 மாதம் சம்பளத்துக்கு வேலை செஞ்சு 4407 சம்பளத்துக்கு வேலை செஞ்சு சம்பளமும் இல்லை சார். என்னை நாட்டுக்கும் அனுப்புகிறாங்கல்ல. இப்போ எனக்கு 64 வயசு, சீனி இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. எத்தனை கடிதமும் இங்கே எழுதி கொடுத்தேன். என் சம்பள காசை வாங்கி கொடுத்தேன். நாட்டுக்கு அனுப்பி வைங்க சார். உங்க கூட தாழ்மையா கேட்கிறேன். இந்த சம்பள காசை வாங்கி கொடுத்தேன். எனக்கு நாட்டுக்கு அனுப்பி வைங்க சார்.